ஏ காய்ஸ், இன்னைக்கு அட்டாமிக் ஹேபிட்ஸில் என்ன படித்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்விரான்மெண்ட் எப்படி நம்ம ஹேபிட்டை வந்து மாற்றுது அப்படின்றத தான் நம்ம படித்தோம். ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னா நம்ம என்விரான்மெண்ட்டில், அதாவது சுற்றி இருக்கிற பிளேஸில் அதை வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி புக்கு படிக்கணும், அப்படி இல்லைனா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி டேப்லெட்ஸ் ஏதாவது போடணும் அப்படின்னா அதை மறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பில்லோ பக்கத்தில் படுக்கிற அந்த பெட்டு பக்கத்தில் வந்துட்டு நம்ம கரெக்டாக போய் படுக்கும் போது அதை பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரியான பிளேஸ் பெட்லேயே வந்துட்டு நம்ம வந்துட்டு டேப்லெட்ஸை வைக்கிறதோ இல்லை புக்கை வைக்கிறதோ நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு படுக்க போகும்போது மறக்காமல் அதை வந்துட்டு படிச்சுட்டு படுப்போம். புக்காக இருந்துச்சுன்னா படிச்சுட்டு படுப்போம், அப்படியே டேப்லெட்ஸாக இருந்துச்சுன்னா அதை பார்த்து அதை எடுத்து டேப்லெட்ஸை நம்ம போட்டு மறக்காமல் அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்றதான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ என்விரான்மெண்ட்டை நம்ம நமக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ நம்ம கிளம்பும் போது நம்ம பர்ஸை வந்துட்டு மறந்து வச்சிடக்கூடாது அப்படின்றனால நம்ம போகும்போது காமனாக வழியிலையோ அந்த மாதிரி இப்போ டேபிள் இருந்துச்சு அப்படின்னா டேபிளில் நம்ம வழியில் வச்சுட்டு அதில் வந்துட்டு நம்ம பர்ஸெல்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம போகும்போது அதை எப்படி நம்ம பார்த்துருவோம். ஸோ நம்ம அந்த பர்ஸை எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இது சொல்லியிருக்காரு ஆத்தர்.